பிகாஸ் எல்லாம் மேலே ஏறி ஏறி ஏதோ கட்டை மேலே இல்லை கம்பி மேலே நிற்க ட்ரை பண்ணுறாங்க நிற்கும் போது பார்த்தீங்கன்னா காய் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது ஸோ தொடர்ந்து இது வந்து ரெண்டு மூணு தாட்டி நடந்துகிட்டே இருக்குது பிகாஸ் பக்கத்தில் விழுந்துச்சு அப்படின்னா அங்கே டாக் இருக்கு அவங்க ஃப்ரீ லீஸ்டில் மாடியில் தான் விட்டுருப்பாங்க ஸோ அந்த டாக் வந்து அது கடிக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது கோழி கடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வீக்னேஸில் சுத்தமாக டைம் இல்லாததுனால நான் ஒரு ஷேட் நெட் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்ட இடத்துல அவங்க யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறதுக்காக வச்சிருந்தாங்க அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த ஷேன் நட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இந்த மாதிரி கட்டிட்டேன் ரெண்டு கட்டையெல்லாம் அங்கங்கே வச்சு நான் வந்து அந்த சேனட்டை வந்து கட்டிட்டேன் எமர்ஜென்சி கட்டினேன் அதுக்கப்புறம் கோழி எதுவும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுற விலகெல்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிற மூணு அந்த ப்ரௌன் கோழி தான் வந்து அந்த வேலையை பண்ணும் மெத்த கோழிகள்லாம் அந்த மேலையில ஏறாது இந்த மூணும் வந்து நான் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ம வேப்ப மரத்து மேலே தான் தூங்கும் சிக்ஸ் அவங்க எடுத்துருவாங்க வேப்ப மரத்தோட தான் போய் தூங்கிட்டு அங்க இருந்து மேய ஆரம்பிக்கும் மோஸ்ட் அந்த வேப்ப தான் இது இருக்கும் சோ அதே தான் இந்த இது அதே கேரக்டர் தான் அதுக்கு இங்கேயும் இருக்கு அந்த கம்பி மேல ஏறி ஏறி நிற்கிது அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஸ்லிப் ஆகி இல்லை ஏதோ ஒன்று ஒண்ணு விளையாடும் போது தள்ளி விட்டு கீழே விழுந்துருது ஸோ அது ரொம்ப அன்சேஃபாக இருந்துச்சு அந்த கோழிகளுக்கு பிகாஸ் அது அதனால் திருப்பி மேலே வர முடியல நான் ஃபென்சிங் போட்டிருக்கனால அப்புறம் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் தான் அதை எடுத்து கொண்டு வந்து விட வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா நீட்டாக வந்து அங்கங்கே ஒரு அஞ்சடிக்கு ஒரு கம்பி இந்த மாதிரி எர்த் கம்பி வந்து வாங்கி வச்சுருந்தேன் ரோல் வாங்கி வச்சுருப்பேன் நான் எப்பவுமே ஸோ அதை வந்து நல்லா இழுத்து இழுத்து நான் ஃபுல்லாக வந்து கட்ட ஆரம்பிச்சுட்டேன் கம்பியில் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் பிகாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் அந்த நான் வந்து அந்த இதை ஒர்க்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சொல்லணுன்னு ஃபிஷ் நெட் இருக்கேன் இந்த ப்ளூ கலர் ஃபிஷ் இருக்குல்ல அந்த ஃபிஷ் நெட் வந்து நான் மேலே ஃபுல்லாக கேப்பே இல்லாத மாதிரி கட்டிக்கிட்டு கீழே வந்து ஃபுல்லாக வந்து இந்த கிரே ஷேட் நெட் அந்த கம்பி வெளியில் ஷேட் நெட் கட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருந்தேன் ஸோ அந்த ஷேட் நெட்டையும் பார்த்திங்கன்னா பத்தடி இருந்துச்சு அது வந்து நான் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன் ரெண்டாக கட் பண்ணி இந்த ஃபென்சிங் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி முடிஞ்சளவுக்கு எவ்வளோ தூரம் என்னால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் கவர் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது யூஸ் டு என்னட்டுங்கிறதுனால ரொம்ப பெரிய பெரிய ஹோல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் வந்து நான் கொஞ்சம் தைச்சிட்டேன் ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் என்னால் தைக்க முடியல அதையெல்லாம் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ரொம்ப டைம் எடுத்துச்சுங்கிறனால நான் அதையெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணலை ஸோ ரொம்ப பெருசு பெருசாக கிழிஞ்சிருந்த இடத்த மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரியான யூஸ்ட் ஐட்டமும் வந்து நான் கொஞ்சம் நீட்டாக நம்ம பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தெரசுக்கெலாம் எல்லாமே நம்ம வாங்கணுங்கிறது இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி வ இந்த ஃபிஷ் நெட்டுன்னு சொல்கிறாங்க ப்ளூ கலரில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கச் அஞ்சடிக்கு இருக்க ஒரு சின்ன ஒரு ரோல் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இழுத்திங்கன்னா ஒரு பத்தடி வரைக்கும் உங்களுக்கு லென்த் வரும் இந்த இது ரொம்ப நாளுக்கு வருது இது வந்து நீங்க வெயில்ல கட்டினீங்கனாலும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்ல லைஃப் எல்லாம் கொடுக்குது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி இருந்திருக்கேன் இந்த ஃபிஷ் நெட் அதனால நான் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட திருப்பியும் ஸோ பாத்தீங்கன்னா நான் இந்த ஷேட் நெட்டை வந்து ஃபுல்லா ரெண்டா கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக அங்கங்கே இந்த கா நிறைய சின்ன சின்ன இந்த கம்பியை கட் பண்ணி கட் பண்ணி நல்லா இழுத்து இழுத்து கட்டிக்கிட்டேன் ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அதே சமயம் கோழிகளுக்கு வந்து கொஞ்சம் கோழி ஆட்டுக்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப குளிர் காலமாக இருக்குது மழையும் குளிரும் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த குளிர் காற்று வராது அதே மாதிரி வெயில் வந்தால் அனல் காற்றும் வந்து அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது அதனால நான் போட்டிருக்கேன் ஸோ ஃபைனல் டச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் ஸ்பிஷ் நெட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் பண்ண ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் நிறைய வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ